நடிகர் விஜய் அவர்களுடைய வீட்டில் வந்து ஐடி ரைடு. அந்த குற்றச்சாட்டில் ஒரு அரசியல் இருக்கிறதா பார்க்குறேன். ரஜினி உள்ளா இருக்கிறாரு, விஜயகாந்த் உள்ளா இருக்கிறாரு. இல்ல, ரஜினி உள்ளா இருந்தது வந்து 1980 அவர் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார்ன்றீங்களா? இது மாதிரி நிறைய போடுவேன். இதுல அரஸ்ட் கிடையாது, இதுல அவமரியாதை பண்ணப்பட்டது கிடையாது. காருக்குள்ள உட்காந்துருக்கிற மூஞ்சுக்கு மேல கேமரா போட்டது மீடியா, ஐடி கிடையாது. அவரை ஒரு அக்யூஸ்மா ட்ரீட் பண்ணது ஊடகம். அவருக்கு பரிவு 100 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ் வச்சிருக்க உரிமை விஜய்க்கு உண்டு. 65 கோடி ரூபாய் கிட்ட லிக்விட் கேஷ் எடுத்துருக்காங்க. போய் வீடு விட்டா இடிச்சு இடிச்சு பார்த்து வர முடியுமா? போய் தபக்குன்னு லபக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க இருக்குன்னு, டிப்பு கிடைச்சிருக்கு. விஜயை வந்து எதிரியா பாக்குறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அவருடைய முடிந்த அளவுக்கு அவருடைய நலத்திட்டங்களை செஞ்சுட்டு போறாரு. எல்லாருமே அமெரிக்கா செய்யறாரு, எங்கேயும் ஆர்ப்பாட்டமா செய்யல. எங்கேயும் வந்து ஓ மாநில அரசே எதிர்ச்சதிகாரமே அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, அவர் மாட்டு சவனையும் அவர் வேலை பார்க்கிறார். அப்ப வம்படியா அவர் போய் இழுக்கிறது வந்து அந்த கட்சிக்கு நல்லது. சமீப காலமாக பிஜேபியை பற்றின எந்த ஒரு விமர்சனமும் திரு பாண்டே அவர்கள் சைட்லேருந்து வராததுக்கு காரணம் என்ன? வரலன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் வந்து இனிமேல் அரசியலே பேசணும். வந்திருக்கு அப்படின்னா நீங்களே ஓப்பனாக சொல்லிடலாம் என்ன சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, அவருக்கு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய தமிழ் ஊடகம், தமிழ் பத்திரிகை துறையில ஒரு முன்னணியில் இருந்தவர், இருக்கக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். இப்போ வந்து நிறைய நிகழ்வுகள், இப்போ 2020 தொடங்கின உடனே நிறைய நிகழ்வுகள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு சென்சேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய வீட்டில் வந்து ஐடி ரைடு. ஸோ இது வந்து எப்படி போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இரண்டாவது. அதாவது இது வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு கான்சிக்வன்ஷியல் சர்ச் தான். இது வந்து ஃபினான்ஷியருடைய அன்புச்செழியனுடைய வீட்டில் இருந்து ரைட் பண்ணும்பொழுது ஒரு கான்சிக்வன்ஷியல் சர்ச்சாக தான் வந்து வர்றாங்க. பட் விஜய் மாதிரியான ஒருத்தர் மேலே ஒரு குறிவைத்து ஒரு மத்திய அரசாங்கம் வந்து தாக்கப்படுது அப்படின்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த குற்றச்சாட்டில் ஒரு அரசியல் இருக்கிறதா பார்க்குறேன். திரு திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயை சீண்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் போதே விஜய் வந்து ரெய்டுக்கு அப்பாற்பட்டவர் இல்லைன்னு சொல்கிறார். ஏன் சொல்லணும்? முதவர் ஏன் சொல்கிறீங்க, ரெண்டாவது ஏன் சொல்கிறீங்க? ரெய்டுக்கு அப்பாற்பட்டவர்லாம் எதிர்கொள்ள வேண்டியதானே, எல்லாருமே சமம்னு தான் நம்ம வலியுறுத்துகிறோம். அப்புறம் ஒருத்தர் மட்டும் நம்ம எப்படி விஐபியாக பார்க்குறோம்? ரஜினி உள்ளா இருக்கிறாரு, விஜயகாந்த் உள்ளா இருக்கிறாரு. இல்லை, ரஜினி உள்ளா இருந்தது வந்து 1980 அவர் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ. இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார்ன்றீங்களா? நான் என்ன சொன்னேன் கவனிக்கலையோ? நீங்கள் அன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் ரெய்டுக்கு அடுத்த வரி மாஸ் ஹீரோ சொன்னேன். மறுக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காது? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இதை மாதிரி நிறைய போடுவேன். ஸோ அன்னைக்கு அவர் பீக்கில் இருக்கிறார், இன்னைக்கு இவர் பீக்கில் இருக்கிறார். அவர் அவருடைய உச்சம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வந்து அதை பண்ணுறாங்க. விஜயோடைய ரசிகர் நண்பர்கள் வந்து அருமையாக சொன்னாங்க, அப்பா அந்த படம் வந்து மெகா ஹிட்டுன்னு அவங்களே வருமான வரித்துறை ஒத்துக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ முந்தைய படத்தோடைய ஒரு பயங்கர ஹிட்டுன் காரணமாக நாங்கள் வந்து அதுக்கு அடிப்படையில் விசாரித்தோம் சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அப்போ உச்சபட்ச வருமானம் வரும்போது என்ன கணக்கு காட்டிருக்கீங்களான்னு கேட்குறது சாதாரண விஷயம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம எமோஷனலாக பார்க்கலாம். ஒரு பக்கம் அவங்க பார்த்துட்டு போட்டோம் அரசியல்வாதிகள், நீங்கள் உங்களுடைய வீட்டில் 100 கோடி ரூபா லிக்விட் கேஷ் வச்சுருக்கக்கூடிய உரிமை இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் 10,000 கிலோ தங்கம் வச்சுருக்கலாம், எந்த தடையும் கிடையாது. கணக்கில் இருக்கிற அவ்வளோதான் தம்பி, வேறு ஒன்றும் இல்லை. கணக்கில் இல்லாட்டா கூட, இப்போ நான் வர்றேன் ரெய்டு பண்ணுறேன், உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, பணம் பொருள் நகை இருக்குது, கணக்கு இல்லை, அப்போ கூட என்ன செய்வாங்கன்னா எழுதி வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ நாங்கள் தங்கம் பார்த்துருக்குறோம், உங்கள்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது, இவ்வளோ செக் இருக்குது, இவ்வளோ இருக்குது, இது பண்ணி சொல்லிட்டு கணக்கு எழுதி வச்சுட்டு இதுக்கு நீங்கள் கணக்கு கொடுங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், கணக்கு கொடுத்து நீங்கள் மட்டும் எடுத்துக்கலாம், உங்களை யூஸ் பண்ணி யாருமே தடுக்க முடியாது. இல்லை, எனக்கு கேள்வி என்னென்னா, விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வந்து இந்த மாதிரியாக என்னோடய வண்டியில் தான் ஏறு அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிட்டு போனதை வந்து நிச்சயமாக நீங்களே நாம் வந்து ஒரு ஒரு செக்ஷன் 132 ஐடியோடைய ரெகுலேஷன் படி வந்து கூட்டிகிட்டு போகிறது, இது ஒரு நார்ம்ஸ், அவங்களோட இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் ஒரு ரசிகனாகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கும் போது ஒரு மக்களுடைய கருத்து அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஒன்று, ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறது சரின்னு நீங்கள் கருதுறீங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அதான் நான் வந்து நம்மளுடைய பார்க்குறது சரி நீங்கள் கருதுறீங்களா? நிச்சயமா வந்து கிடையாது. பட் எல்லாரும் ஒன்னாட்டு சார், சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சார் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் அல்ல, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். அவரை குன்ஹா அப்படிங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்ட்டார். இசட் பிளஸ் வந்து அவங்க போலீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, இசட் பிளஸ் தடுக்கிறாங்க, பெரிய தலைமுறை உள்ள சார். இப்போ அவங்க கைதி, கோர்ட்டுடைய பொசிஷனுக்கு கஸ்டடிக்கு வந்துட்டாங்க, இனிமேல் யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் சொல்லிட்டாங்க.
அப்போ சிட்டிங் சிஎம்னு நம்ம சொல்ல முடியுமா? இதுதான் சார் சட்டம், இதுதான் சார் நம்ம விரும்புகிறோம். ஜனநாயகம், சமதர்மம், எல்லாத்துக்கும் எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஒரு விலை, அதுதான் முக்கியம். நம்ம வந்து எல்லோரும் ஒரு நிறை வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரே நிறைய அணுகப்படும் போது என்ன நடத்தணும்? அவன் எல்லா கடையிலும் ரைடு பண்ணுறான் சார். சாதாரண கடை நீங்கள் நினச்சி விஜய் மல்லையா வீட்டில் ரைடு பண்ண காலம் பழசு. விஜய் வீட்டில் ரைடு பண்ணுறது இன்றைக்கி. இதை விட ரொம்ப கீழே ஹோட்டல்களுக்கெலாம் வந்துட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், சிறு சிறு நிறுவனங்கள் மாதிரிலாம் வந்துட்டாங்க. இந்த கேள்வி எங்கே எழுது அப்படின்றத நான் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து நம்முடைய விஐபி கல்ச்சர்லேருந்து நான் கிளம்புது, வேறு ஒன்றும் இல்லை நிச்சயமாக. ஆனால் என்னென்னா, ஒரு ஒரு ஆடியோ லான்ச்லேயும் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு அதான் ரொம்ப நாரியமாக பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அதுக்கெல்லாம் உணர்ச்சிப்பட்டாங்கன்னு என்னங்க செய்யுது? அப்போ வந்து ஒரு நாளைக்கு 150 நடத்திட்டே இருக்கணும். ஐடி காரங்களும் ஈடி காரங்களும் வேறு வேலையே இருக்காது. அவர் அவ்வளோ நாகரிகமாக பேசுகிறார் அப்படின்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஸோ ஆனால் அதனால வந்து ஒத்துக்கிறீங்கன்னு நான் யாருங்க? எனக்கு நான் ஒத்துக்கிறதுக்கு எனக்கு என்னங்க சிரமம் இருக்குது? அவர் ஆமான்னு சொல்ல நான் தான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டு நான் அதை பதில் சொன்ன மாதிரி ஒத்துக்கிறீங்க. நான் தாங்க சொல்கிறேன் அதை. யூ ஹவ் நாட் இனிஷியேட்டட், ஐ எம் நாட் அக்செப்டிங் இட், ஐ எம் இனிஷியேட்டிங் இட். அப்புறம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கல, எனக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. நான் தான் சொல்கிறேன் பிரமாதமாக பேசுகிறாருன்னு. இந்த நாகரிகம் கூட இந்த சுதந்திரம் கூட இல்லைன்னா நாடே கிடையாது. அப்போ இதனால் தாக்கப்ப இதனால் வந்து குறி இதை விட ஒரு அரசாங்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை இருக்க முடியாது. ஒரு நிறுவனத்தை நீ காங்கிரஸ் கட்சியோடைய மாநில தலைவர் திரு கே சலகிரி கேட்கிறாரு, நீங்கள் வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு. 10 இதற்கு முன்னாடி 2009 2004 வரைக்கும் இருந்தீங்களே, அப்போ நடந்த ஐடி ரைடு பூரா இப்படி தான் நடந்ததா? அப்போ நடந்த ஈட்டி ரைடு பூரா அப்படி தான் நடந்துச்சா? என்ன இதை இப்படி சொல்லலாமா? ஆட்சியில் இருந்தவர்கள் சொல்லலாமா? திரு சீமான் சொல்லலாம், திரு வைகோ சொல்லலாம், திரு விஜயகாந்த் சொல்லலாம், ஆட்சியில் இல்லாதவர்களிலிருந்து சொல்லலாம், ஆட்சியில் இருந்தவங்க சொல்லலாமா? ஆட்சியை நடத்தினவங்க நீங்கள் சொல்லலாமா? இல்லை, காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சியினர் வந்து இப்போ ஒரு ஒரு பிஜேபி மேலே ஒரு பிம்பம் வந்து வைக்கிறாங்க. பிஜேபி வந்து தாக்குது விஜயோடைய. அப்போ இவங்க நடத்தின காரணம் என்ன? திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்புவீங்களா? திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறிய மறுநாள் ஸ்டாலின் வீட்டில் ரைடு. ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டிலிருந்து வெளியேறிய மறுநாள் ரெய்டு. திரு சிதம்பரம் நிதியமைச்சர் ராங் டைம்டுன்னார். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் தெரியாதா ரெய்டு ஒரு நிமிஷம் நடத்த மாட்டாங்கன்னு? அவருக்கு தெரியாதா ரெய்டு ஒரு நிமிஷம் நடத்துக்கிறது இல்லைன்னு காலை எந்திரிச்சு உணர்ச்சப்பட்டு கிளம்புறதா ரெய்டு? பெரும் ஆய்வுக்கு பிறகு, பெரும் துப்புக்கு பிறகு, நிறைய ஆலோசனைக்கு பிறகு எங்கெங்கே போகணும்னு முடிவு பண்ணி 35 இடத்துல நடத்துகிறாங்கன்னா 35 இடத்துல 3 வச்சுக்கோங்க சார். 100 கிளம்புறது பொசுன்னு கிளம்புறது வாமாப்பில் போயிட்டு வரணும். போக முடியும்? எங்கே போகணும், எப்போ போகணும், யார் வீட்டுக்கு போகணும், எங்கே போகணும், அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? 65 crore கிட்ட லிக்விட் கேஷ் எடுத்துருக்காங்க. போய் வீடு விட்டால் இடிச்சு இடிச்சு பார்த்து வர முடியுமா? போய் தபக்குன்னு டபக்குன்னு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு, டிப்பு கிடச்சிருக்கு. அப்போ முழுக்க முழுக்க ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட 300 crore ஒர்த்துள்ள நிதி பற்றின விஷயன்றாங்க. பிளாங்க் செக்ஸ் எடுத்துருக்குறாங்க, பத்திரங்கள் எடுத்துருக்குறாங்க, ஜாமீன் பத்திரங்கள் எடுத்துருக்குறாங்க, லிக்விட் கேஷ் எடுத்துருக்குறாங்க. இது பூரா வந்து ஒரு வீட்டு அலசி போய் எடுத்துட முடியுமா என்ன? நீங்கள் அப்படியே பரவலையாக போட்டு வச்சுருக்க போகிறீங்க காசை? அப்போ இப்படி அரசியல் தான் இது, முழுக்க முழுக்க சொல்கிறது அரசியல். விஜய் மாதிரி நாகரிகமாக பேசக்கூடிய ஊருக்கெல்லாம் ரைடு போயிடும் அப்படின்னா நீங்கள் யார் வீட்டுக்கு என்ன ரைடு பண்ணுறது? இப்போ ரைடு பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆள் இருக்காது நம்ம இந்தியாவில்? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நான் வந்து முதல்ல நம்ப பழகணும் சார். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், எல்லாத்துக்கும் நீங்கள் கலர் பூசிட்டே போனீங்க வாழவே முடியாது. இயல்பில் நம்ப பழகு. அது போக இதில் அரஸ்ட்டு கிடையாது, இதில் அரஸ்ட்டு கிடையாது, இதில் அவமரியாதை பண்ணப்பட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மீடியா தான் சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம். காருக்குள்ளே உட்காந்துருக்குற மூஞ்சிக்கு மேலே கேமரா போட்டது மீடியா. ஐடி ஈடி கிடையாது, ஐடி கிடையாது. அவரை ஒரு அக்யூஸ்மா ட்ரீட் பண்ணது ஊடகம். அவருக்கு பரிவு 100 crore லிக்விட் கேஷை வச்சிருக்க உரிமை விஜய்க்கு உண்டு. கணக்கு கேட்க போகிறாங்க, கணக்கு சொல்ல போகிறாரு. இதில் நமக்கு உணர்ச்சி போகிறதுக்கு என்ன இருக்குது? நாம் இதுக்கு கலர் கொடுத்துட்டே போகிறோம். அரசியல்வாதிகள் அரசியல் செய்கிறார்கள், ஊடகங்களும் அதை செய்யலாமாங்கிற என்னுடைய கேள்வி. விஜய் அவர்களுடைய விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சது, ரைடெல்லாம் முடிஞ்சது, அவர் ஹாப்பியாக அவர் போயிட்டார், தன்னுடைய பணியை வந்து தொடங்கிட்டார், ஷூட் போயிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு கட்சியினர் பாஜகவினர் வந்து அங்கே வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து ஷூட் பண்ணக்கூடாது, எப்படி நீங்கள் என்எல்சியில் பண்ணலாம், இந்த மாதிரியாக அவங்க வந்து பண்ணுறது வந்து நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பாஜகவோ யாரோ அனுமதி பெற்று நடக்கக்கூடிய ஒரு படப்பிடிப்பை ஏதேனும் ஒரு காரணத்துக்காக தடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது முறையற்றது. அது முறையற்றது என்று இவர்கள் நினைத்தால், படப்பிடிப்பு முறையற்றது நினைச்சால் நீதிமன்றம் போகணும், காவல்துறையில் புகார் விடணும். தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிறது யார் எடுத்தாலும் நல்லதில்லை. தடி யார் எடுத்தாலும் தடி தான், அது நியாயமன்றது. பாஜக செய்து, அதிமுக செய்து, திமுக செய்து, விடுதலை சிறுத்தை யாருங்கிறதே கிடையாது. அவர்கள் முறைப்படி ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. என்எல்சியில் பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களான்னு கேளுங்க. பெர்மிஷன் வாங்கலாம், நீதிமன்றம் போய் தடை கேளுங்க. அது உங்களுடைய உரிமை. அவருக்கு எதிராக பண்ணுறது பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை இன்னும் சிதைக்கும் முயற்சி. பிஜேபிக்குள்ளேயே பிஜேபிக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியுது. இல்லை, நானும் அதில் ஒரு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், அதில் தான் போட்டிருந்தாங்க, இப்போ எடுத்துருக்க வரைக்கும் இந்த படத்தை போட்டால் கூட நீங்களே ஓட வச்சுருவீங்க போல் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு
அது விஜயை வந்து எதிர்வியாக பார்க்குறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அவர் ஒரு நடிகர், அவருடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு அவர் மாட்டு போயிட்டுருக்கார். ஒரு மாசியரோ ஜாலியாக நிறைய நல்லா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு போகிறாரு. அவருடைய முடிந்த அளவுக்கு அவருடைய நலத்திட்டங்களை செஞ்சுட்டு போகிறாரு. அது அனிதாவுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது தூத்துக்குடி துப்பாக்கி சுடுற சம்பவமாக இருக்கட்டும், அவருக்கு மனதில் பட்டதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்கே எல்லாத்துலையும் அமெரிக்கையாக செய்கிறார், எங்கேயும் ஆர்ப்பாட்டமாக செய்யலை, எங்கேயும் வந்து தத்துவம் பேசலை, எங்கேயும் வந்து ஓ மாநில அரசே எதேச்சரிகாரமே அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அவர் மாட்டு சவனையும் அவர் வேலை பார்க்குறாரு. அப்போ வம்படியாக அவரை போய் இழுக்கிறது வந்து அந்த கட்சிக்கு நல்லதில்லை. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விஜய்யுடைய இந்த ஒரு ஒரு டார்கெட், இந்த 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 ஒரு இதே வந்து ஒரு சாயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து ஒரு டார்கெட்டட் அப்படின்னு வந்து மக்களுடைய கருத்து வந்து விஜய் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களையும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு ஐடி ரைடு அவருக்கு வந்தது. ஸோ எம்ஜிஆர் அவர்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடி ரைடு இதெல்லாம் இதெல்லாம் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நெருக்கடியில் தான் வந்து அவரும் வந்து அரசியலுக்குள்ளே வராரு. நீங்கள் எம்ஜிஆர்லாம் அப்படி இழிவுபடுத்துறாதீங்க. ஐடி ரைடுக்காக கட்சிக்கு வரல அவர், கட்சியிலேருந்து ஐடி ரைடு நடந்து ரொம்ப முன்னாடி கட்சி ஆரம்பிச்சது. ஐடி ரைடு நெருக்கடி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐடி ரைடு ரஜினிகாந்த் வீட்டில் இருந்தது சார், விஜயகாந்த் வீட்டில் இருந்தது சார், எல்லா வீட்லையும் இருந்தது. நான் சொல்ல எல்லார் வீட்லையும் இருந்திருக்கு சார். நான் சொல்லல எல்லா பிரபலங்களும் உச்சநிலையில் இருக்கும் சாதாரணமாக இருந்திருக்கு. யார்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க நீங்கள். இது ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வு, எல்லாருக்குமே நடந்தது. நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் கேள்வியிலே இது வந்து வேற ஒருத்தர் மைய எப்படி நடந்ததுன்னு. அப்புறம் திருமதி சசிகலா திரு டிடிவிதனனுடைய குடும்பத்தை மையப்படுத்தி 35 இடம் நடந்துச்சு. அது அரசியல் பழிவாங்கல் தானே? இல்லை, நான் என்ன கேட்குறேன், சசிகலா வீட்டில் நடந்தால் ரொம்ப நியாயமானது, விஜய் வீட்டில் நடந்தால் அநியாயமானதா? ஐடி ரைடு சார், சசிகலா அவருடைய உறவினர்கள் வீட்டிலேருந்து 7 கிலோ தங்கம் மனுமோ லிக்விடாக எடுத்தாங்க. இங்கே 65 லிக்விட் கேஷ் எடுத்துருக்குறாங்க. ரெட்டி அவர்களுடைய வீட்டிலேருந்து 2000 எடுத்தாங்க. இது என்ன, அவங்க கணக்கு சொல்ல போகிறாங்க, பதில் சொல்ல போகிறாங்க, முடிஞ்சு வச்சு. நான் அநியாயம் சொல்ல, நான் உங்கள் கருத்தை கேட்குறேன். இல்லை சாமி, அது ஏன் அப்படி பார்க்கணுன்றேன். எல்லாத்தையும் ரஜினி வந்து எம்ஜிஆர் வந்து நெருக்கடிக்குள்ளானாரு, அப்புறம் முதலமைச்சர் அவருக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கான காரணமே வேற. ஒருவேளை அரசாங்கமே வந்து தன்னுடைய பணியில இவர் குறுக்கிடுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். எங்கெங்க குறுக்கிடுறாரு, அவர் எங்க குறுக்கிடுறாரு, குறுக்கிடவே இல்லையா? அனிதாவை போய் பார்க்கும்பொழுது ஒரு சிம்பதி வாங்குறாரு, இல்ல சிம்பதி அவர் வாங்கிடுறாரு, அந்த மாதிரியான அதெல்லாம் வாங்குறதுக்கான உரிமை இருக்குல்ல. பல கோடி செலவழிச்சு வாங்குறாரு, நீங்க செலவழிங்க, உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா. அவர் சம்பாதிச்ச காசுல இருந்து கொடுத்துட்டு இருக்காரு, அப்புறம் அவர் வாங்குறாரோன்னா அவர் வாங்குறாரு, அவருக்கு உரிமை இருக்கு. நம்ம போய் கொடுக்க வேண்டியதானே, அவ்வளவு கோவப்படுறவங்க நம்ம தான் கொடுக்கணும். நீ எதுக்கு 2 கோடி ரூபா கொடுக்குறேன்னு கோபப்படுறோம், நம்ம 2.5 கோடி ரூபா கொடுத்துட்டு வரணும். அவர் உழைச்ச காசை கொடுக்குறாரு, இல்லை என்ன தப்பு இருக்கு? எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ நான் கேட்டுறேன். சமீப காலமாக பிஜேபியை பற்றின எந்த ஒரு விமர்சனமும் திரு பாண்டே அவர்கள் சைட்லேருந்து வராததுக்கு காரணம் என்ன? வரலன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் வந்து இனிமேல் அரசியலே பேச மாட்டேன். வந்திருக்கு அப்படின்னா நீங்களே ஓப்பனாக சொல்லிடலாம், என்ன சொல்லியிருக்கீங்க. நான் குற்றம் சாட்டுபவர்கள் முதல்ல வந்து ப்ரூவ் பண்ணும். இந்த அராஜகமான போக்கை நான் வறுமையாக நான் வந்து எதிர்க்கிறேன். ஏன் அப்படின்னா 100 முறை சொல்லியிருக்கேன், வேற ஒரு பேர் நான் வந்து சொல்லிடுவேன். தம்பி நீங்கள் யார் தெரியுமில, யார் தூண்டி விடுங்க எனக்கு தெரியும், யார் தெரியாதா அப்படின்னா நீங்கள் என்னென்ன இப்படி சொல்கிறீங்க சொல்லணும், யாருன்னு சொன்னால் சொல்லணும், யார் நான் தான் சொல்லணும். போகிற போக்கில் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அப்படி போக முடியாது, அது அராஜகம். அது நான் ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு. உங்களுக்கு தெரியுமா, நான் இதை முதல்ல அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிற அப்புறம் சொல்கிறேன். பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 10% தப்புன்னு சொன்னவன் நான். நான் இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதம் முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஜப்பான்லேருந்து நான் வீடியோ போட்டேன். இது இன்னொரு அரசியல் கட்சிக்கான செயல்பாடு, பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்கான உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் சொன்னேன் பிஜேபியை பார்த்து அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வச்சு பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் விரிவாக பேசியிருக்கேன். டோக்கியோ உட்காந்து பேசியிருக்கேன், இங்கேருந்து வந்து பேசினா லேட் ஆயிருமோன்ட்டு. இதை மாதிரி ஒவ்வொரு இன்னைக்கு துக்ளக் ஃபங்க்ஷனில் திரு குருமூர்த்தியை வச்சுக்கிட்டு, திரு தமிழரிமணியன் வச்சுக்கிட்டு, அங்கே மகாராஷ்டிராவில் பாஜக பண்ணது பெரும் பிழை, உங்களுக்கு தார்மீகம் பேசுவதற்கான உரிமை இழக்கிறீர்கள்னு பேசியிருக்கிறேன். நான் பப்ளிக்கில் வந்திருக்கு, மேடையில் வந்திருக்கு, துக்ளக்கில் வந்திருக்கு. தயவுசெய்து பாருங்க, இன்னும் 100 தான் ஞாபகத்தில் சொல்ல முடியும், 2 ஞாபகத்தில் சொன்னேன். ஸோ இல்லை, நான் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து நீங்கள் அதை என்கிட்ட கேட்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு உதாரணமாக நான் சொல்ல, பட் ஒரு பொது பார்வை அப்படின்னு அதை மாதிரிலாம் செய்யவே கூடாது தம்பி. இல்லை, ஒரு பொது பார்வை அப்படின்னு வந்து பார்த்து கூட்டிகிட்டு சொல்லாது, செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. நம்ம ஊடகங்களை நான் சொல்ல பாருங்களேன், எதிர்கட்சிகள் வந்து இன்னொரு ஆளுங்கட்சியை பற்றி தாராளமாக சொல்லலாம், அவர்களுடைய ஜனநாயக உரிமை. ஊடகவியலாளர்கள் எது சரியோ சரியோ சொல்லணும், எது தப்பு. நான் சொல்லணேன், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் செத்து போயிட்டான். நாம் ஊடகவியாளர்கள் யார், நம்ம நடுநிலைவாதி, யார் கொன்னா யார் செத்தாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சார் இவர் தான் சார் கொன்னார், அவர் தான் சார் செத்தாருன்னு சொல்லும்ல, அதுக்கு பேர் தான் சார் நடுநிலை. அப்போ இவர் தான் செத்தார், இவர் தான் கொன்னார்னா, ஓஹோ நீ அப்போ அவனுக்கு எதிராக செயல்படுறியா? அப்போ நீ நடுநிலை என்பது நியாயத்தின் பக்கம் நிற்பது, நடுவில் நிற்பது அல்ல. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை நீங்கள் எங்கள் கூட செலவு பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ மிஸ் தம்பி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.